بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. முதல் வகுப்பில் நாம் இதனுடைய மேல்கோடு அகர வரிசைகளை அகரக்குறியை நாம் பார்த்தோம். ஃபதஹா என்றால் அகரக்குறி, அதுக்கு ஜபர் என்று சொல்லுவோம், அதனை பார்த்தோம். இப்பொழுது இகரக்குறி, கீழ்கோடு இகரக்குறி, அதற்கு ஜேர் என்று சொல்லுவோம், அரபியிலே கசரா என்று சொல்லப்படும். இப்போ இகரம் பார்ப்போம், வேறு ஒன்றுமே இல்லை. எழுத்து தனியாக இருந்தால் அலிஃபுன்னு சொன்னோம், மேலே கொடப்பட்ட ஆண் சொன்னோம்ல, இப்போ எல்லாமே எழுத்து தனியாக இருக்கும்பொழுது அதனுடைய பேர் இருக்கும். அதற்கு நம்ம கீழே மட்டும் கோடு போட்டுக்கிட்டே வந்துட்டோம், கீழே மட்டும் கசராங்கிற சொல்லக்கூடிய ஜேருக்கு போட்டுக்கிட்டே வந்துட்டோம். ஒவ்வொரு எழுத்துக்கு கீழே வரும் பொழுது இகர சத்தம் வரும், இகர சத்தம்னு ஞாபகம். மேலே கோடு போட்டால் அகரம், எல்லாமே வாய் திறந்திருக்கும். கீழே கோடு போட்டோம்னா வாய் கொஞ்சம் நீளமாக இழிச்ச மாதிரி இருக்கும். பார்த்துங்க, அலிஃபு தனி எழுத்தாக இருக்கும் பொழுது இ, பாண்ட் இருக்கும் கீழே கோடு போட்டோம்னா பி, எல்லாமே அப்படியே பார்த்துங்க. தி, இது தே அல்லது தா, கீழே கொடுப்பட்டா தி. இது வந்து சா அல்லது சேன்னு சொல்லுவாங்க, கீழே கொடுப்பட்டா சி. அதனால தான் நம்ம எழுத்துக்களை வந்து சொல்லும் பொழுது நீங்கள் அரபியில் சொன்னாலும், தான் அரபியில் சொன்னாலும், தேன்னு உருதில் சொன்னாலும், பேனு அர பேங்கிறத உருதில் சொன்னாலும், பாங்கிறத அரபியில் சொன்னாலும், இதனுடைய விளைவுகள் வந்து இந்த சப்தம் வரும்பொழுது தான் நமக்கு அது தேவைப்படுங்கிறதுனால நீங்கள் இதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கொள்ளுங்க. என்ன பேர் வச்சாலும் அதுக்கு நம்ம இந்த ஹரக்கத்துன்னு சொல்லக்கூடிய ஜபரு ஜேரு பேசு, ஃபத்தஹா கசரா தம்மா, மேல்கோடு கீழ்கோடு சுழிப்போடு, இதைவேல வச்சு தான் அதனுடைய சத்தம் தான் வரும் நமக்கு, அதுதான் மெயின், அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ச அப்படின்னு சொல்லுவோம், அந்த ச அப்படிங்கிறதுக்கு கீழே கோடு போட்டால் சி, ஜீம் இருந்துச்சு ஜி, ஹே இருந்துச்சு அல்லது ஹா இருந்து ஹி, ஹி இந்த இது எழுத்து ஹா ஹி, எழுத்து தாலு தி, தாலு தி, ரா அல்லது ரே ரி, ஜ ஜாயின்னு சொல்லுங்கள் அல்லது ஜேன்னு சொல்லுங்கள், ஜி இசட் சவுண்டு, சீன் புதுப்பேர், சீன் இங்கே புதுப்பே பொதுப்பேர், சீன் கீழே கொடுப்பட்டா சி, ஷீன் கீழே கொடுப்பட்டா ஷி, சாது கீழே கொடுப்பட்டா சி, லாது கசரா லி, லாது ஜேரி லி, எப்படி சொல்லலாம், தா தா தொய், ஜேரு தோ கசரா தி, லி ஐனு ஐ, ஐனு ஐ, நம்ம தமிழில் ஈ போட்டால் கூட அது சத்தம் வந்து ஐ அப்படின்னு வரணும், ரி ரி ரைன் ரி, ஃபி ஃபா சவுண்டு பேர் ஃபா, அரபியில் சொல்லும்பொழுது ஃபான்னு சொல்லுவீங்க, உருதுல சொல்லும்போது ஃபேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபான்னு சொன்னாலும் ஃபேன்னு சொன்னாலும் கீழே கசரா ஜேர் போடும்போது ஃபீன் தான் வரும். அதே போல் காஃப் பொது பேர் டி, கீழே கொடுப்போம் ஆ, இது காஃபு இது காஃப், கி லாம் லி, மீம் மீ, நூன் நீ, ஹேன்னு சொல்லுங்கள் ஹான்னு சொல்லுங்கள், கீழே கோடு போட்டால் அது பேர் ஹி. வாவ் புதுப்பேர் உருதுலையும் அரபிலையும் ஒரே பேர் வாவ், அதை நம்ம ஜேர் கீழே கோடு போட்டால் கசரா போட்டோம்னா வி. அது அடுத்தது இதை ஏன்னு சொல்லுங்கள் அல்லது யான்னு சொல்லுங்கள், ஆனால் அதுக்கு கீழே வந்துச்சுன்னா ஒரே பேர் இ. பகுதி ரெண்டில் நம்ம ஃபத்தஹா முதல் பாடம் பார்த்தோம், இது கசரா இரண்டாவது பாடம் பார்த்துட்டோம். கசரா வந்து அரபியில் வந்து இப்படி எழுதுவாங்க, கசரா இங்கிலீஷில், அதை வந்து உருதுல ஜேன்னு சொல்லுவாங்க, அது கீழ்கோடு இகரக்குறிகளை தரும். ஆக நம்ம இப்போ வந்து அகரக்குறி முடிச்சிருக்கிறோம், இகரக்குறியும் முடிச்சிருக்கிறோம். அடுத்ததாக நம்மகிட்ட ஷார்ட் லெட்டர்ஸ், ஷார்ட்டில் வந்து நமக்கு இருக்கிறது உகரக்குறி, ஊ பேஷ், அதை அடுத்த பாடத்தில் பார்க்குறோம்.